வணக்கம். இன்னைக்கு காளான் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சு கடுகு உளுந்தம்பருப்பு எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இதோட நம்ம வெங்காயத்தை போட்டுக்கிடுவோம். வெங்காயம் கொஞ்சமாக, ஒரு பச்சை மிளகாய், இது நல்லா வறுத்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வறுபடட்டும். இப்போ நம்ம அதோட இந்த தக்காளி தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம். இந்த தேங்காயும் தக்காளியும் மட்டும் மிக்சியில் நல்லா அடிச்சிட்டு வந்துடலாம். மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். மஷ்ரூமும் கட் பண்ணி வச்சுருக்கோம், கழுவி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த கருவேப்பிலையும் இதில் சேர்த்துருவோம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை சேர்த்துக்கிடுவோம். காளான் நல்லா வெந்துருச்சு. இப்போது அரைச்சி வச்ச தேங்காய் தக்காளி விழுத சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் சாம்பார் பொடி, 1 ஸ்பூன் உப்பு, அதையும் நல்லா இதோடு சேர்ந்து கலந்துக்கலாம். ராஜபாளையம் சாம்பார் பொடின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் சாம்பார் பொடி தான் நான் எப்பயும் வீட்டில் வச்சுருக்கிற பொடியை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் புளித்தண்ணி, ஊறச்ச புளித்தண்ணி கொஞ்சம் வடிகட்டி அதோடு சேர்த்துக்கலாம். இப்போ அரை டம்ளர் தண்ணியும் சேர்த்துட்டேன். இது நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். காளான் குழம்பு இப்போது ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக இதில் நம்ம கொஞ்சம் கறி மசால் பொடியை சேர்த்துக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். காளான் குழம்பு சூப்பராக வந்திருக்கு.